ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நூறுரூபா முதலீட்டில் தினமும் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை எப்படி ரெடி பண்ணலாம் இந்த ப்ராடக்டை ரெடி பண்ண தேவையான ரா மெட்டீரியலோட டீட்டெயில் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் ப்ராஃபிட் கால்குலேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபினாயில் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸில் நம்மளே ஃபினாயில ரெடி பண்ணி பாட்டிலில் பேக் பண்ணி நம்ம ப்ராண்ட் நேம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி சேல் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபினாயில் ரெடி பண்ண என்னென்ன ரா மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் சாஃப்ட் சோப் ஓலிக் ஆசிட் ஃபைனாயில் சென்ட் சாஃப்ட் சோப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபினாயில் திக்காக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஓலிக் ஆசிட் சாஃப்ட் சோப்பை மெல்ட்டாக யூஸ் பண்ணுறோம் பைன் ஆயில் ஃபினாயில் வாசனையாக இருக்க யூஸ் பண்ணுறாங்க ஃபினாயில் நல்லா கலராக இருக்க கலர் பவுடர் யூஸ் பண்ணணும் சென்ட்ல நிறைய ஃப்ளேவர்லாம் இருக்குது கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்ட் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சாஃப்ட் சோப்பை ஒரு பக்கெட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணும்போது கைக்கு க்ளவுஸு ஃபேஸ் மாஸ்க் போடணும் சாஃப்ட் சோப் மிக்ஸ் பண்ணும்போது ஓலிக் ஆசிடையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பைன் ஆயில் ஊற்றணும் பைன் ஆயில் மிக்ஸ் பண்ணும்போது சாப்பாடு படித்து கஞ்சி மாதிரி வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் கலர் பவுட்ரு ஆட் பண்ணணும் இந்த கலர் பவுட்ரு ஆட் பண்ணும்போது நம்ம எந்த பைன் ஆயில் எடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி கலர் எடுத்துக்கலாம் கலர் ஒரு ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணணும் பத்து லிட்டர் பெனாயில் தயாரிக்க எவ்வளோ ரா மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் சாஃப்ட் சோப் நூறு கிராம் ஓலிக் ஆசிட் முப்பது எம்எல் பைன் ஆயில் இரநூறு எம்எல் கலர் ஒரு டீஸ்பூன் சென்ட்டு பத்து எம்எல் தண்ணி ஆர்ஓ வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெனாயில் மிக்ஸ் பண்ண பிளெண்டரை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெடியான ஃபெனாயில் பாட்டிலாக பேக் பண்ணி ப்ராண்ட் நேம் போட்டு சேல் பண்ணலாம் எல்லா ரா மெட்டீரியல் டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இந்த பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தேவைப்படுதுன்னா சாஃப்ட் சோப் நூறு கிராம் ஏழு ரூபா ஆகுது ஒலிக் ஆசிட் முப்பது எம்எல் நாலு ரூபா ஆகுது பைனாயில் இரநூறு எம்எல் இருபத்தி நாலு ரூபா ஆகுது சென்ட்டு பத்து எம்எல் பத்து ரூபா ஆகுது கலர் ஒரு டீஸ்பூன் ரெண்டு ரூபா ஆகுது ஆர்ஓ வாட்ரு பத்து லிட்டர் ரெண்டு ரூபா ஆகுது பெட் பாட்டில் பத்து லிட்டருக்கு பத்து பாட்டிலுக்கு இருபது ரூபா ஆகுது டோட்டலா ஒரு எழுபது ரூபா ஆகுது ஒரு எவ்வளோ சேல் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ரேட்ல சேல் பண்றாங்க லிட்டர் பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருந்து ரூபா ரூபாய் வரைக்கும் சேல் பண்றாங்க பத்து லிட்டருக்கு பத்து பாட்டில் வரைக்கும் நம்மளுக்கு பெனாயில் கிடைக்குது இந்த அளவுல ரெடி பண்ணும்போது பெனாயிலும் நல்லா திக்கா இருக்கும் ஒரு பாட்டில பதினஞ்சு ரூபாய்னு சேல் பண்ணாலே நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்குது பத்து லிட்டரு பாட்டிலில் சேல் பண்ணும்போது நம்மளுக்கு எண்பது ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கிது ஒரு நாளைக்கு நூறு பாட்டிலில் சேல் பண்ணால் எட்நூறுபா ப்ராஃபிட் மட்டுமே கிடைக்கும் இந்த பிஸ்னஸை ஸ்ட்ரீட் மார்க்கெட்டாகவும் பண்ணலாம் ஒரு ரோட் சைடில் டேபிள் போட்டு எல்லா கலர்லேயும் சேல் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு ஏரியாவில் சேல் பண்ணால் நாளைக்கு இன்னொரு ஏரியாவில் சேல் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் ஏரியா இருக்கிற சுற்றி ஒரு பத்து கடையை நீங்கள் கவர் பண்ணி வச்சிங்க ஒரு கடையில் ஒரு பத்து பாட்டில் இன்னொரு கடையில் இரு பத்து பாட்டில் அப்படி ஒரு பத்து கடையில் நூறு பாட்டில் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படி நீங்க பண்ணும்போது என்னென்ன கடையில் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு ஹோல்சேலர் ஷாப்பு சின்ன சின்ன மளிகை கடை ஆன்லைனில் சேல் பண்ணலாம் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸ் இந்த பிசினஸ் இந்த மாதிரி லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க